வணக்கம் மியூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி அக்டோபர் 26, 2022. இது டிவிடி எபிசோட் 965. ஃபர்ஸ்ட் நியூஸ் மோட்டோரோலா ரேசர் 2022 எடிஷன் குளோபல் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ யூரோ இனியும் அந்த ஃபோன் லான்ச் பண்ணே இருக்காங்க. பாத்தியா, இப்ப நான் 2023 எடிஷன் லீக் பண்ணட்டுமா வேணாமா? இப்பதான் 2022 எடிஷன் குளோபல் லான்ச்சே பண்றாங்க, அடுத்த வெர்ஷனே இப்போ அவங்க ட்ரிப் இதை லீக் பண்ண போறாங்கன்னு. சரி ஓகே, இது எப்போ வரப்போகுது? ஸோ இது ஆல்ரெடி குளோபலில் சேல் ஆயிடுச்சு. சேலில் போயிடுச்சா? சேலே போயிடுச்சு குளோபலில். ஆனால் இந்தியாவுக்கு தெரில. இந்தியாவுக்கு ஆக்சுவலாக போன மாடல் லான்ச் பண்ணாங்க, எப்பயோ பழைய மாடல் தான் லான்ச் பண்ணாங்க. செகண்ட் மாடல் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஓவர் ப்ரைஸ் இருக்குன்னு தெரில. சரி, ஸோ இதில் அதே தான், வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் ஒரே மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல்னால 8GB 256GB மாடல் மட்டும்தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, 8+ Gen 1 எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் மோட்டோரோல நம்பி ஃபோல்டபிள் எப்படி வாங்குவாங்கன்னு தெரில. ஏன்னா சாம்சங்கு காம்படிஷன் இல்லை, சாம்சங் ஃப்ளிப்புக்கு காம்படிஷன் தான். காம்படிஷன்னா அதோட குவாலிட்டி எவ்வளோ, இதோட குவாலிட்டி எவ்வளோ, இதை பார்க்கறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸ்பெக்ஸு ஆனால் சாம்சங்கோட ரிலையபிலிட்டி இருக்குமா? சாம்சங்கோட இன்ஜினியரிங் இருக்குமா? அப்டேட்ஸ் கூட மோட்டோரோல கம்மி தான். ஆ, அது வேறு இருக்கு. சரி, ஸோ பி ஓலெட் தான் இருக்குது. 144Hz பி ஓலெட் இருக்குது. வெளில வந்து 2.7 inch வந்து ஜி ஓலெட் இருக்குது. 8GB ரேம் மட்டும்தான் இருக்குது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. 7000 series அலுமினியம் ஃப்ரேம் இருக்குமா. மேட் ஃபினிஷ் தான், சைடில் ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் போட்டிருக்காங்க. அது தவிர அந்த அப்படியே பெண்ட் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மோட்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி வேணால் வச்சு செல்ஃபி எடுக்கிறது, அந்த பின்னாடி கேமரா வச்சு செல்ஃபி எடுக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த இதுதானே சாம்சங்கில் இருந்துச்சு, அது கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ அது தவிர ஆண்ட்ராய்ட் 12 தான் ரன் ஆகுது. ஸோ இன்னும் ஆண்ட்ராய்ட் 13 எப்போ வரும் அப்படின்னு சொல்லலை. எவ்வளோ அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்னு கூட சொல்லியிருக்காங்களா? இல்லை மோஸ்ட்லி 2-3 அப்டேட்ஸ், மேக்ஸிமம் 3 அப்டேட்ஸ் வரும். 32MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 50MP கேமரா, ஓஎஸ், 13MP அல்ட்ரா வைடு, அதுலேயே வந்து மேக்ரோ ஆப்ஷனும் இருக்குது. அதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IP52 ரேட்டிங்ஸு எல்லாமே இருக்குது. 3500 mAh இது மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சரி, 6.7 inch 144Hz கேமிங் ஆட போகிறாங்க. கேமிங் ஆட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸில். அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 1200 euros, யூகேல வந்து 950 pounds இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சாம்சங்கோட ப்ரைஸிங் தான் 90,000. ஆனால் ஃபிளிப் அந்த ப்ரைஸிங் கொஞ்சம் சீப்பராக இருந்துச்சுன்னா சரி ஓகே. ஆனால் சாம்சங்கோட ஃபோல்டு இவ்வளோ சால்வ் அப்படியும் கிட்டத்தட்ட இதே தான் இருக்கு, இதே ப்ரைஸ் மாதிரி தான். ஆமாம், ஸோ இது ஆல்ரெடி சேலில் வேற இருக்கு. சரி, அடுத்து அடுத்து realme 10. நேற்று தான் realme 10, realme 10 ப்ரோட 5G மாடல்ஸ் இருக்காச்சு. இப்போ 4G மாடலோட ஸ்பெக்ஸ் வந்து இன்னும் 4G ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போறாங்களா? ஆமா, ஏன் இன்னும் அஃபோர்டபுளாக அவங்களால முடியல போடுறதுக்கு. இதுக்கு முன்னாடி 10,000க்குலாம் அங்கே 5G ஃபோன்ஸ் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆமா, அப்புறமா சொல்லிட்டாங்க எங்களால் அந்த ப்ரைஸ் ரொம்ப டவுன்கிரேட் பண்ணும் மற்றெல்லாம். இப்போ ரியர் கேமரா 8MP, ஃப்ரண்ட் கேமரா 5MP கொடுத்துட்டு ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்கு. என்ன பண்ணணும்னா இந்த அல்ட்ரா லோ பட்ஜெட்டில் ப்ராசஸர் அப்கிரேட் ஆகணும். ஏன்னா ஹீலியோ இனியும் அந்த 4G சப்போர்ட் தான் இருக்குது. புது பட்ஜெட் 5G மாடல்ஸ் இல்லை, ஸ்னாப் டிராகன் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே ஆனால் காஸ்ட்லியாக தான் இருக்கு. மீடியாட்டை கம்பேர் பண்ணுவோம். அண்ட் டிமென்சிட்டி 700 கூட கொஞ்சம் காஸ்ட்லி தானே இருக்கு. டிமென்சிட்டி 700 ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஆனால் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதில் G99 கூட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த ஹீலியோ சீரீஸை அவங்க யூஸ்வலி இது பண்ணும் 5G கேபபிளாக. இப்போ ரியல்மி 10 என்னன்னா ஆம்புலன்ஸ் ஸ்க்ரீன் இருக்குமா, இதுதான் காம்ப்ரமைஸ். இப்போ 5G போனால் எல்சிடி ஸ்க்ரீன் 60Hz, ஆனால் 4G போனால் 6.4 inch ஃபுல் எச்டி ப்ளஸ் ஆம்புலன்ஸ் 90Hz. அதுதான் அங்கே காஸ்ட் கட்டிங் அப்படியே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே 50MP கேமரா. ஸோ அதில் என்ன 108MP கேமராவா அதுலையா? ஆமாம். ஓகே, ஸோ 5000 mAh பேட்டரி. டிசைன் பார்க்கறதுக்கு 5G மாடல் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ டியூவல் கேமரா மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட்லி ஒரு 50MP கேமரா, இன்னொரு 2MP கேமரா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோட 8GB, up to 8GB அண்ட் up to 128GB ஸ்டோரேஜ் இருக்கும். 33W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது இப்போதைக்கு சைனா அண்ட் யூரோப் போட்டிருக்கு. நவம்பர் இந்தியாவிலையும் வந்துடும், கூடியும் வந்துடும். இந்தியாவில் இன்னும் அவங்க லான்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கண்டினியூஸாக வரேன் பாருங்கள் எவ்வளோ ரியல்மி 10 சீரீஸ் வருதுன்னு. 10, 10i, 10s, 10 Pro, 10 Pro Plus, 10 SE எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். சரி, அடுத்து பிக்சல் 8 ப்ரோக்கு ஃபைனலா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது அப்படின்னு அப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? புது இது BOE டிஸ்பிளே தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ என்ன டிஸ்பிளே அவங்க சொல்லலை. பிக்சல் 7 ப்ரோல என்ன டிஸ்பிளே யூஸ் பண்றான்னு சொல்லலை.
ஆனால் இதுக்கு வந்து பிஓஇ டிஸ்பிளே குவால்காமோட அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ குவால்காமோட அல்ட்ராசானிக் சார், ஆனால் எக்ஸனல் ஸ்டெப் இருக்கும்ல. ஓகே, சாம்சங் குவால்காமோட தானே யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் குவால்காம் எக்ஸனாஸ் மாடல்லையும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறாங்க, கரெக்ட். அந்த மாதிரி ஓகே ஓகே புரியுது. அண்ட் சாம்சங் யூஸ் பண்ணுறது அந்த அல்ட்ராசன் சென்சர் நல்ல ஒரு சென்சர் தான். ஸோ அது கண்டி ஃபைனலாக இப்போ பிக்சலில் வந்துச்சுன்னா ஒரு அப்கிரேட் மாதிரி காலம். சாம்சங் எப்பயோ மூவ் ஆகிட்டாங்க அல்ட்ராசானிக்கு. அவங்க என்ன எஸ்ஏ டெஸ்ட் நைன் கூட அப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குவால்காம் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அடுத்த ஜென்ரேஷன்லேருந்தே அவங்க அல்ட்ராசானிக் போயிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இன்னும் அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் எண்டில் தான் வரும் பிக்சல் 8. கரெக்ட் கரெக்ட். இந்த வருஷமே எதிர்பார்த்தாங்க எல்லாரும், ஆனால் வரல காம்படிஷன். இப்போதைக்கு சாம்சங்கு விவோவோட X80 சீரீஸ்ல, அதுக்கப்புறம் ஐக்கூவோட அந்த 10 ப்ரோ, அது 10 சீரீஸ்ல. ஓகே, 10 சீரீஸ் இண்டியில் லான்ச் ஆகலையே. இந்த 10 ப்ரோ இண்டியில் லான்ச் ஆகலையே. 10T வந்துச்சு இந்தியாவில். ஆ, 10T வந்துச்சு. ஓகே சரி, வேற 10 ப்ரோ வந்துச்சு இந்தியாவில், நம்மளுக்கு வரல. நமக்கு வரலையா? ஓகே, 90 வந்துச்சுல்ல. ஓகே சரி, வேற வேற அதோட கோட் நேம் வந்து ஜெப்பாட். ஜெப்பாட்னா அதோட டிரான்ஸ்லேஷன் அப்படியே சீட்டா தான் கோட் வரும். இது எப்படி லெப்பர்ட்னு ஜெர்மன் லெப்பர்ட் மாதிரி ஜெப்பாட்னு மாதிரி போட்டிருக்காங்க? அதான் ஜெர்மன்ல அதான் அப்படிதானே இருக்குமா? ஆனா இப்போதைக்கு டெஸ்டிங்ல தான் இருக்கு. ஸோ அதனால அதே டிஸ்பிளே, அதே தான் ரெசல்யூஷன் தான் இருக்கு. மோஸ்ட்லி இதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. குவாட் ஹெச்டி பிளஸ் அதே 120Hz தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க தான் சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்தது ரெட் டிராகனோட ஒரு பட்ஜெட். எப்பயுமே பட்ஜெட் கேமிங் ஆக்சசரிஸ் தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்களோட ஒயர்லெஸ் RGB மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல் கீபோர்டா? ஓகே, மெக்கானிக்கல் கீபோர்டு ஃபுல்லு கீபோர்டில் 65% சைஸ் தான். ஆமாம், அதாவது நம்பர் பேட் இருக்காது, ஆனால் பேஜை பேஜ் டவுன் பட்டன்ஸில் இருக்கும். நம்ப ஃபுல் சைஸ் ஆரோ கேஸ் கூட இருக்குது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அஃபோர்டபுள் அவங்க 5500-6000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, ஏன்னா ரெட் ட்ராகன் ஆக்சுவலி ரெட் ட்ராகன் தானே இது? ஆமாம் ஆமாம், இல்லை ரெட் கியரா? ரெட் ட்ராகனா? சரி ஓகே. அவங்க 3000-2000 ருபீஸ் கூட மெக்கானிக்கல் கீபோர்ட் இருக்குது. ஆனால் இந்த ஸ்விட்சஸ் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்விட்சஸ், ஒட்டேமோ ஸ்விட்சஸ் ஆக்சுவலி நல்ல ஒரு பிராண்ட் ஸ்விட்சஸ். ஸோ மெக்கானிக்கல் பார்த்தோன்னா அதனால அதோட க்ளோன், அந்த இதோட க்ளோன், செரியோட க்ளோன் தான், செரியோட க்ளோன் தான், ஆனால் நல்ல ஒரு க்ளோன். ஸோ அதனால அது அது அதுக்காக தான் இந்த அதுக்காக வந்து FPS கேமிங்க்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. ஸோ இதை தவிர அந்த ரிசீவர் 2.4 GHz ரிசீவர் அதை தவிர ப்ளூடூத்தும் இருக்குது. ஓ, ப்ளூடூத் கூட இருக்குது, ரெண்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் யூஎஸ்பி டைப் சி இல்லை. ஸோ காஸ்ட் கட்டிங் அங்கே பண்ணியிருக்காங்க. இல்லையே, டைப் சின்னு போட்டிருக்காங்க. இல்லை, அது யூஎஸ்பி டைப் சி டு டைப் ஏ கன்வெர்டர். அது ஓகே 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 சரி ஓகே, கன்வெர்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, சாஃப்ட்வேரும் இருக்குது. ஸோ RGB அந்த லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், 20 பில்டின் பிளாக்ஹெட் சைஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. மேக்ரோ ஷார்ட்கட்ஸும் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கேம்ஸ்க்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ 1600 போட்டிருக்கு கேமிங் பேட்டரி லைஃபா? 1600 mAh பேட்டரி, RGB பேக் லிட் ஆன் பண்ணால் 30 hours அப்படி கம்மியாகும், 120 hours போட்டிருக்கு. ஓகே, ஓ தனித்தனியாக இது வச்சுருக்காங்க லைட்டு, ஒரு ஒரு கலருக்கும் வச்சுருக்காங்க இண்டிவிஜுவலா இதில். ஆமாம், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அவ்வளோதான், டெடிக்கேட்டட் ஃபார் FPS கேமிங் அப்படின்னு போட்டிருக்கு. பிளேட் மவுண்டட் PCB இருக்குது. ஸோ ப்ரைசிங் வந்து 6000 போட்டிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மி காசுக்கே, ஒன்று 200-300 கம்மி காசுக்கே இருக்குது அமேசானில் வந்து சேல். மேபி சேலில் அதோட கேமிங் பட்ஜெட்டில் கேமிங் இது பண்ணுறதுனா இது பண்ணுங்கள். ஹை அண்ட் பேலாம் இருக்குது, 20000க்குலாம் கேமிங் கீபோர்ட் இருக்குது. இல்லை, ஹைப்ரெக்ஸ் கூட 9000 ஆகும். நீங்கள் அதை சரி, நீங்கள் சரி அமேஸ் கீபோர்ட்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக ஒரு 10000-9000 ரேஞ்சு போகணும் மினிமம். இல்லை, அது கொஞ்சம் சைனீஸ் கிளம்ஸ் வேணுன்னா இந்த மாதிரி சுவிச்சஸ் இருக்குது. சரி, அடுத்து அடுத்து டிமென்சிட்டி 9200 பெஞ்ச் மார்க்ஸ் லீக் ஆயிடுச்சு. 9200 ஸோ இது 9000+ சக்சஸர் வந்துருச்சு. எது போட்ட மாதிரியே 1.2 மில்லியன், ஸோ 12 லட்சம் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹையஸ்ட்டு. 8 Gen 2 வரத்துக்கு இன்னும் வரல, லீக் ஆகல. அது வர வரைக்கும் இப்போதைக்கு இதுதான் ஹையஸ்ட்டு. 9000+ 11 லாக்ஸ் கூட கிராஸ் ஆகலாங்க. ஆமாம், ஆகலையா? ஆகலையா? அதோட இவ்வளோ பெரிய ஜம்பா? 11 லாக்ஸே கிளாஸ் ஆகல, 11 லாக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. மெயினாக இதில் வந்து GPU-ஓட பம்பு தான் இருக்குது. ஓகே, அப்போ கேமிங்லாம் சமையல். ஆமாம், இதை புதுசாக புது GPU யூஸ் பண்ணுறாங்க. இம்மார்டாலிஸ் G715 GPU யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆமோடது மாலி இல்லையா? அது ஆமோடது தான். ஆனால் இம்மார்டாலிஸ் புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, இந்த காட்டெக்ஸ் X3 கோர்ஸோட, இது காட்டெக்ஸ் X3 கோர்ஸ் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரோ கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த இம்மார்டாலிஸும் இருக்குது, பழைய மாலி இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து
மாலி ஜி 710 GB யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து இந்த இம்மார்டலிஸ் 715 GB யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 3.9 lakhs தான் இருந்துச்சு ஜிபி, இப்போ 5.5 lakhs ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஜம்ப்பு. இப்போது கேமிங்க்கெலாம் செமையாக இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஹீட்டிங்கும் இதில் பெஞ்ச் மார்க் ரன் பண்ணுவோம், 27 degrees இருக்குது. அதுக்கப்புறம் 37 போயிட்டு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக 36 அதுலேயே வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது என்ன டிவைஸில் டெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில. அது அந்த டிவைஸோட டீடைல்ஸ். ஆனால் இப்போ எக்ஸ்பெக்டட் டிவைஸஸில் இப்போ விவோட கன்ஃபார்மாக விவோ இருக்கு. விவோட X90 சீரீஸில் அதில் அட்லீஸ்ட் ஒரு மாடல் இருக்கும், இன்னொன்று 8 Gen 2 யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அளவுக்கு 8 Gen 2 பீட் பண்ணுமா பண்ணாதா. ஏன்னா 8 Gen 2 நம்ம இப்போ நவம்பர் பண்ணுறது இருக்கட்டும், கேமிங் கான்ஸ்டண்டாக இருக்கணும், ஹீட்டிங் இஷ்யூஸை இருக்கக்கூடாது, ரைட்டு, அதெல்லாமே இருக்கு. சரி ஓகே, அடுத்தது அடுத்தது சாம்சங் அவரோட மெயின்டெனன்ஸ் மோடை குளோபலாக ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தேன் நான் ஆல்ரெடி, ரெண்டு மூணு ஃபோன்ஸில் இது இருக்கா, இதில் இருக்கா என் ஃபோன் இருந்துச்சுன்னா அதில் போய் எப்படி இது எனேபிள் பண்ணுறதுன்னு கூட ஆப்ஷன் இருக்குது. மெயின்டெனன் டிவைஸ் கேரில் போயிட்டு மெயின்டெனன்ஸ் மோட் இருக்கே, மெயின்டெனன்ஸ் மோடில் ஓ மெயின்டெனன்ஸ் மோட் இருக்குது. இப்போ வந்து குளோபலாக 1.5.0 எல்லாத்துக்கும் ரோல் அவுட் பண்ண, இது எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம அது சர்வீஸ் கொடுக்கும்போது நம்ம பர்சனல் டேட்டாவெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக தனியாக ஒரு மோடு, பேசிக்கலி உங்களோட ஸ்டோ உள்ள இருக்க லோக்கல் ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது முன்னாடிலாம் இந்த சர்வீஸ் ரிப்பேர்மெண்ட்லாம் மேபி அந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை லாக் பண்ணிட்டு என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, வெறும் உங்களுக்கு மட்டும் தான் ஆன் பண்ணி அன்லாக் பண்ண முடியும். ஸோ ஃபோனோட மற்ற எல்லாமே அவங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியும், சர்வீஸில் ரிப்பேர் எல்லாமே பண்ண முடியும், ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ண முடியும். சேஃப் மோட் மாதிரி ஒரு தனியாக ஒரு மோடு. ஸோ வெறும் உங்களோட டேட்டா மட்டும் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கலி சாம்சங் அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ எல்லா ஃபோனுக்கும் வந்துருமா? முதல்ல பைலட் ப்ரோக்ராம் தான் இருந்துச்சான் கொரியா அண்ட் சைனாவில், இப்போ வந்து 1A5 எல்லா ஃபோன்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க லிஸ்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் லாக்டாக இருக்கும்னா ஃபோட்டோஸு, மெசேஜஸ், கான்டாக்ட்ஸு, அப்புறம் ஆப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து லாக்டாக இருக்கும் அப்படி. லாக்டாக இருந்துச்சுன்னா ஓகே சரி. ஆனால் தனியாக கேலக்சி ஸ்டோரில் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாமா? அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது, டேட்டா வந்து போகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் மோடில் எக்ஸிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்ட்டு அதுவும் போட்டிருக்கு. போய் அந்த டிவைஸ் எதில் இருக்குது, ஒன் பிளஸ் நாட் என் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைனலாக அஃபீஷியல் ஆகிடுச்சு இது முன்னாடி அஃபீஷியல் ஆகிடுச்சு எந்த ஃபோனோட காப்பி இது ஏதோ ஓப்போவோட காப்பின்னு தான் என்ன சொல்கிறேன் அது ஓகே அது கண்டிப்பாக ஓப்போட காப்பி தான் ஆனால் ஓப்போட ஏ சீரிஸா ஏ 73 ஏதோ சொன்னாங்க அது ப்ராசர் மட்டும் மாற்றிட்டாங்க அப்படின்னு போட்டு ரெனோவேட் இந்த மாதிரி தானே இருந்துச்சு அதுவும் இருந்துச்சு ஓப்போவோட ஏதோ ஒரு ஃபோன் அப்படியே இது ஃப்ளாஷு இந்த கேமரா ப
காமெடினா N200ல ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருந்துச்சு, இதில் ஹெச்டி ப்ளஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க. அவ்வளோ பட்ஜெட் ஃபோனா? அவ்வளோ பட்ஜெட் ஃபோனா? நம்மளுக்கு பட்ஜெட் கிடையாது, யூஎஸ்க்கு பட்ஜெட். கரெக்ட். ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் பார்த்தேன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிமென்சிட்டி 810 ஹெச்டி ப்ளஸ் 90 ஹெர்ட்ஸ், 4GB ரேம் தான் இருக்குது. அவ்வளோதானா? அவ்வளோதான். 4GB ரேம், 4GB ஸ்டோரேஜ், டியூவல் சிம் கிடையாது யூஎஸ்னால, ஸோ சிங்கிள் சிம் தான். 48MP இதுக்கு முன்னாடி எவ்வளோ 16MP 13MP இருந்துச்சு, அதை வந்து 48MP ஆகிட்டாங்க. அல்ட்ரா வைட் கூட கிடையாது, 2MP டெப்த் சென்சர் மட்டும்தான் இருக்குது. 16MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங். இதெல்லாம் நம்ம ஓப்போலேயே பார்த்துருப்போம். ஆனால் ஓப்போ எவ்வளோ, இவங்க எவ்வளோ பாருங்கள். ஒன்ப்ளஸ் N300 ஒரே கலர் மிட் நைட் ஜேடு, $228, $19,000 கிட்டத்தட்ட. $19,000 ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே காமெடி. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு, இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள அங்கே வேணால் என்ன, டி மொபைல் அண்ட் மெட்ரோ நவம்பர் 3 வந்து சேலுக்கு போகுது. இதெல்லாம் இந்தியா லான்ச் பண்ணால், அதனால தான் இந்த மாடல்ஸ்லாம் இந்தியாவுக்கு வராது. சரி அடுத்து, இதுக்கு இந்தியாவில் இதே இதில் இதோட பேட்டரி ஸ்பெக்ஸ் 695 வச்சு நாடே இருக்குது. ஆமாம், நாடு அந்த அவங்களே சி டூ லைட்டு அதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி ஓகே, அடுத்து கூகுளுக்கு திருப்பியும் ஃபைன் போட்டாங்க. சிபிஐ, ஆமாம்,
இப்பதானே போட்டாங்க, இப்ப போட்டாங்க. அடுத்த இன்னொரு ஒரு ஃபைன், அடுத்த ஃபைனா 936 க்ரோஸ் ஃபைன். என்ன அது, தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ்ல ஏதோ இது பண்ணிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்ல அப்படின்ட்டு ஃபைன் போட்டாங்க. ஐயோ பாவம் கூகுள். 936 க்ரோஸ், சரி ஓகே, கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி தான் இருக்கு. 139 மில்லியனா, 199 பேஜ் சிசி ஆர்டரா, அது ஓகே, அது என்ன கவர்மெண்ட் ஆர்டர் தானே, ஸோ அதனால அவ்வளோ பெருசாக இருக்கும். வேற என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும். ஆப் டெவலப்பர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பில்லிங்கை வந்து பிளாக் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன் ஆப் பர்ச்சேஸஸ்க்கு இது ஆப்பிள் கிட்ட கேட்பாங்களா, கேட்கணும். ஏன்னா இந்த இந்த இஷ்யூ தானே இப்போ நம்ம ஆப்பிள் வர்சஸ் எபிக்ல யூஎஸ்ல போயிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா. ஆனால் கூகுளில் ஃபைன் அடிக்கிறாங்க, ஆப்பிளும் அப்படியே ஃபைன் அடிங்க பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி பிஹேவியர் தான், தேர்ட் பார்ட்டி பில்லிங் பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணனா, கூகுள் பேசிக்கலி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த அவங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணனா அந்த 30% கட்டு போகுமா உங்கள் சார். இது அதாவது நீங்கள் 100,000 நீங்கள் ஏர்ன் பண்ணனா, அதே தான் எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆப்பிளும் கூகுள் ரெண்டுமே அவங்களோட ஆப் ஸ்டோரில் 30% கட் எடுக்கிறாங்க. பேசிக்கலி நீங்கள் 1,00,000 ஏர்ன் பண்ணனா அதில் 30,000 ருபீஸ் அவங்க கூகுள் எடுத்துருப்பாங்க. ஸோ அது அண்ட் ஆனால் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கும், வேறு பேமெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு மேபி 15% கட்டாக எடுப்பாங்க. ஆனால் கூகுள் அப்படி பிளாக் பண்ணுறாங்க, அது அது கிளைம் பண்ணிட்டு ஃபைன் போட்டிருக்காங்க. இது இப்போ மாற்றிருப்பாங்கள்ல, இப்போது கூகுள் ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் டெவலப்பர்ஸ் வந்து எங்களோட டெக்னாலஜி செக்யூரிட்டி அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக இருக்குது, ஸோ நாங்கள் வந்து அவ்வளோலாம் இது பண்ணல, கம்மி சார்ஜஸ் தான், இதெல்லாம் பண்ணுறதுக்காக எங்களுக்கு செலவாகுது, அதுக்கு 30% கட் எடுக்கணுமா. அதனால எல்லா இந்தியன்ஸும் வந்து இதுக்கு டெவலப்பர்ஸ்லாம் கொஞ்சம் லாபம் பார்க்குறாங்க. ஆனால் இதை ரிவ்யூ பண்ணுறாங்க, நம்ம கூடி சீக்கிரம் எவாலுவேட் பண்ணி அடுத்தது என்ன அப்படின்ட்டு. அடுத்தது என்ன, அடுத்து என்ன பண்ணி ஆகணும், ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. ஃபைனும் போட்டு பண்ணி ஆகணும்னு ரூல் கொடுத்துருக்காங்க, இன்னும் 3 மந்த்ஸில் இது பண்ணி ஆகணும். சரி 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 சரி. அடுத்தது ஒன் ப்ளஸோட அவங்களோட ஷெடியூல், ஆக்சிஜன் வாய்ஸ் 13 ஷெடியூல் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. டைம் லைன் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன் ப்ளஸ் 10 ப்ரோ 5G இப்போதைக்கு பீட்டா தான், ஸோ இவங்களும் பீட்டா தான் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் வாய்ஸ் 13 பீட்டா வரும். ஆகஸ்ட் ஆல்ரெடி ஒன் ப்ளஸ் 10 ப்ரோக்கு வந்துச்சு, செப்டம்பர்ல இருந்து 10R 9 ப்ரோ 9க்கு வந்துச்சு. ஸோ Q4லேயே வந்துருச்சு, 10T வந்துச்சு, 9RT வந்துச்சு, 9R 8 ப்ரோ 8T இது எல்லாத்துக்கும் வந்துச்சு. இப்போது இதே இன்னும் 2 மந்த்ஸில் இதுக்கும் வந்துடும், Note 2T Note C2 Lite வந்துடும். நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஹாஃபில் Note C2 Note 2 அப்புறம் Note C வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நாடு அப்புறம் ஒன் ப்ளஸ் 7 சீரீஸ் அதுக்கெலாம் வந்து அவ்வளோதான், அவ்வளோதான் கிடையாது, ஆண்ட்ராய்டோடையும் கிடையாது கிடையாது ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, ஃபைனல் நியூஸ், நத்திங் கண்டினியூஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்துச்சா, ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா, நத்திங் 1.1.6 அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 1.5 தான் அந்த ஜியோக்கு இது எனேபிள் பண்ணாங்க, இப்போ 5G எனேபிள் பண்ணாங்களே. ஸோ இப்போ வந்து இன்னும் செப்டம்பர் செக்யூரிட்டி பேஸ் தான் இருக்கு, 62 MB தான் இந்த அப்டேட் இருக்கு. இது என்ன, ஏஆர் கோர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏஆர் கோர் சப்போர்ட், ஸோ இதுக்கு முன்னாடி இல்லையா ஏஆர் கோர், ஸோ இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது திருப்பியும் இதுலேயும் ஜியோ 5G ஆக்சஸ் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி போன இது வராதவங்களுக்கு இது ஏதோ பக்ஸ் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்புறம் கேமராவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ கேமரா வந்து ஷார்ப்பராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ரெக்கார்டிங் லைட் இண்டிகேட்டர் ஆல்வேஸ் ஆன் பை டிஃபால்ட்டாக, இது முன்னாடி ஆப்ஷன் தூக்கினாங்கல்ல, இப்போ திரும்பியும் ஆப்ஷனே இல்லை, ஆனால் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லேயே இருக்கும், இண்டிகேஷன் ஆஃப் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது, செட்டிங் தூக்கிட்டாங்க அண்ட் இப்போ ஆஃப் பண்ண முடியாது, ஆனால் ஆன்ல இருக்கும். ஓகே, அது தவிர லான்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, பேட்டரி ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, மேக்ஸிமம் பிரைட்னஸ் HDR கண்டென்ட்டுக்கு. ஸோ இது நிறைய சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை HDR கண்டென்ட் பார்க்கும்போது, கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க, இது வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க. மோர் ரியாக்டிவ் கிளிப் டு கிளிஃப் இன்டர்ஃபேஸ், அனிமேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். கிளிஃப் சார்ஜிங் லைட்டும் சிங்க் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் NFC சவுண்ட் எஃபெக்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பக் ஃபிக்ஸ் பரவாயில்ல, இது கேட்குறாங்க, சின்ன சின்ன அப்டேட் தான், ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நிறைய அவங்களோட ஃபோரம்ஸ் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை அது போது பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஃபீச்சர்ஸ்லாம். ஸோ வேறு யாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, மோட்டோவில் H30 ஜியோ அப்டேட்டு, இந்த ஏர்டெல் அப்டேட்டும் ஜியோ அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க வரப்போதுன்னு சொல்கிறாங்களா. ஓகே ஓகே, அது கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டினியூஸாக எல்லோரும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்னெல்லாம் ஃபோன்ஸுக்கு 5G எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
சரி ஓகே தான் தான் நியூ நியூஸ் இன்னைக்கு இந்த டிவிடி முடிச்ச உடனே இது இருக்கு நம்ம நத்திங்கோட இயர் ஸ்டிக் ஓ ரைட் ஈவென்ட் இருக்கலாம் இன்னைக்கு என்னப்பா 7:30 கா 7:30 ஈவென்ட் இருக்கு ம் ஓகே பார்க்கலாம் எப்படி பிரைஸ் யூனிட் வரல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த அளவுக்கு இருக்கு அதோட சக்சஸரா இல்ல சீப்பர் மாடலா சீப்பர் மாடல் ஏதோ தோணுது பார்க்கலாம் பார்க்கலாம் நாளைக்கு அது பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு சந்திப்போம் அதுக்கு சீசன் மிலன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரச்சனை இல்லை